ஹாய் காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட இந்த டைட்டில் வந்து உங்கள் பேர் வேணும், என்னோடய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போது வந்து இதை என்னோடய டெக்ஸ்ட்டு, நான் என்னோடய டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் விஜி ஜாக்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் காய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ், உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து 3D எலமெண்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிருக்க இல்லையுன்னு செக் பண்ணுறதுக்கு எஃபெக்டில் போங்க, வீடியோ காப்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எலமெண்ட் இருக்கும். இந்த E3D எலமெண்ட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் உங்களால் எடிட் பண்ண முடியும். வந்து ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போ வந்து டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி என்னோடய டெக்ஸ்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய டெக்ஸ்ட் இது தான், இதை எனேபிள் பண்ணுங்க வரும். ஓகேவா, அங்கே பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால காட்டாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட், இப்போ ஒரு நியூ டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன நேம் தான் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ராப்ளம் ஓகே, தமிழ் ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த தமிழுங்கிற லெட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லெட்டர் வந்து கீழே மேலே இருக்கும், அது கீழே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் வந்து இந்த இடத்துல இன்விசிபிள் விசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது இது இன்விசிபிள் பண்ணியிருக்கேன். இன்விசிபிள் பண்ணிட்டு இந்த 3D எலமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் லேயரில் போங்க. கஸ்டம் லேயரில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்கும், கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் லேயருக்கு பதில், ஃபஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் கிளிக் ஆகிருக்கும், அந்த நேம் பதிலாக உங்களோட நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து தமிழ்னு சொல்லி நீ கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஓகே காய்ஸ், அது தமிழ்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். மாறிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 2.5 கொடுத்தீங்கன்னா 2.5 வைக்கும். அவ்வளோதான் காய்ஸ், ஸோ சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.